அருமை உறவுகளே நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெருவில் இறங்கி போராடினீர்கள் வீதியில் இறங்கி வந்தார்கள் வெளியில் வராத பெண்கள் கூட வீதிக்கு வந்து நின்று போராடினார்கள் பெண்களின் பலம் அதும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களின் பலம் என்னவென்று இந்த உலகுக்கு பறைசாற்றினோம் எதற்காக குடியுரிமை திருத்த சட்டத்திற்காக அந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பல பிள்ளைகள் நாங்கள் போனோம் உங்களுக்கானவர்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் கொடுத்த தண்ணீரை தவிர நீங்கள் அன்பாக கொடுத்த தேநீரை தவிர நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மேடையில் பேசியதற்காக வந்து போன செலவிற்காக ஒரு ரூபாய் வாங்கவில்லை ஏனென்றால் நாங்கள் பணத்திற்காக அரசியல் செய்யவில்லை உங்களை எங்களின் இனம் என்ற இனத்திற்காக அரசியல் செய்ய வந்தோம் இதே திமுகவினுடைய பேச்சாளர் வந்தார்கள் தங்குவதற்கான அரை பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒரு மணி நேரம் பேசினால் முப்பதாயிரம் ரூபாய் வாங்கினார்களா இல்லையா இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அருமை உறவுகளை நான் கேட்கிறேன் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் எங்கள் அண்ணன் கோவையில் பேச போகிறார் பத்துக்கு மேற்பட்டவர்கள் என்று நினைக்கிறேன் இவங்க கூடனா பத்து பேருக்கு மேல கூட மாட்டாங்க போல இருக்கு இருபத்தி ஏழு பேர் கூடுவாங்க அப்படின்னா பதினேழு பேர் கூடுவாங்க அப்படின்னா பத்து பேர் கூடுவாங்க பத்து பேர் கருப்பு கொடியுடன் மேடையை நோக்கி சென்றார்கள் நாங்கள் உண்மையில் சொல்லுகிறோம் எங்கள் வளர்ச்சி பாதையில் நாங்களே சென்று கொண்டிருந்தால் ஒரு ஐம்பது விழுக்காடு வளர்ச்சியோடு நாங்கள் போய் கொண்டிருப்போம் நீங்கள் வேறு குறுக்காலும் மறுக்காலும் ஓடி எங்களை நூறு விழுக்காடாக ஓடி உழைக்க வைக்கிறீர்கள் நீங்கள் கோயம்புத்தூருக்கு எங்கள் அண்ணன் வந்தார் என்று பத்து பேர் கருப்பு கொடியை காட்டினீர்கள் ஆனால் உங்கள் ஐயா தவழ்ந்து பிறக்கல தவழ்ந்து மன்றாடிய திருக்குவளை வழியாகவே ஐயாயிரம் புலிப்படைகளோடு நாங்கள் சென்று வந்து விட்டோம் இது என்ன காரணம்னா உண்மையிலேயே அவங்க எதிர்த்துலாம் கருப்பு கொடி காட்டல எங்களை பேசுனா பதவி கிடைக்கும் எங்களை பேசுனா பெயிண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கும் அதையும் கேன்சல் ஆயிடுச்சாமா என்ன நடந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் பேசிட்டாங்க கடுப்பாயி போய் என்னப்பா இது உனக்கு பெயிண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்ததுனால எங்க பேர் கெட்ட பேர் ஆகுது அதையும் கேன்சல் பண்ற நிலைமை போயிருச்சாமா அதனால எங்களுக்கு மேடையில் ஏறி ஒருத்தர் அப்படியே ஆவேசமா பேசுகிறவர்களை உண்மையே பேசுகிறவர்களை சகித்து கொள்ள முடியல தம் கிராமப்புறத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அங்காளப்புங்குவாங்க அது அங்கலாய்ப்பு அங்காளப்புன்னு சொல்லுவாங்க அந்த அங்காளப்பு இவர்களால் தாங்க முடியாமல் இவன் உண்மையெல்லாம் சொல்லி கொண்டு போகிறார் நாம் ஐம்பது ஆண்டு காலமாக போலி ஒரு முகத்தை காண்பித்துக் கொண்டு வருகிறோமே அதை கிழித்து விடுவார்கள் போன்ற என்ற பயத்தில் மேடை ஏறி பேசுகிறோம் மேடை ஏறி இவர்கள் பேசுகிறவர்கள் எல்லாம் அடித்து அந்த கூட்டத்தை கலைத்து விடுகிறார்கள் நீங்கள் ஒரு கூட்டத்தை கலைக்கலாம் எங்க கூட்டத்தை கலைச்சிட முடியுமா